இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாகவே அனிமே ஃபேன்ஸோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அதுக்கு காரணம் நிறைய பேர் சஜஷன் பண்ணியிருப்பாங்க, இன்னும் சில பேர் நிறைய பேர் பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கவும் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் கூட ஒரு அனிமே ஃபேனாக இருக்கலாம். அப்படி இருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லிடுங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராச்சும் அனிமே பார்க்கலன்னா அவங்களுக்கான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. ஏன்னா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது, நானே அனிமையெல்லாம் பார்த்தது கிடையாது. என் வேலை உண்டு நான் உண்டு அப்படின்னு சொல்லி 7-8 தான் கிடந்தேன். அப்போ இந்த ஒரு இரும்பு தொடாத அப்படின்னு சொல்கிற மாதிரி என் ஃப்ரெண்டு எனக்கு டெத் நோட் அப்படிங்கிற ஒரு அனிமே சஜஸ்ட் இந்த சுசுமே இவன் நிறைய அனிமே இருக்குது. இது மாதிரி நிறைய மூவிஸையும் நான் பார்த்து தள்ளிட்டேன். சொல்லப்போனால் என் ஃப்ரெண்டுகிட்டலாம் நான் அனிமே இருமே பார்க்குறத நிறுத்திடலாம் அப்படின்னு சொன்னாவே, ஒருத்தர் இருக்கான் ஜெயந்த்னு சொல்லிட்டு, அவன்கிட்ட அப்படி சொன்னாவே, ஏண்டா இதை தாண்டா நீ 2 மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன், 3 மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டுன்னு போய்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு என்னால் நிறுத்தவே முடியாது. சரி தொட்டாச்சு, இன்னைக்கு சரி முடிச்சிடலாம், வாழ்க்கையப்படுறான்ட்டு. ஆனால் என்ன பண்ணுறது, இந்த அனிமே என்னால் விடவே முடியல. ஒருவேளை நீங்கள் இந்த அனிமே பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா இருந்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சுக்கோங்க. ஒருவேளை இதுக்கு நீங்கள் அடிக்ட் ஆக கூட எனக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் சத்தியமாக அடிக்ட் ஆகிட்டேன். ஏன்னா என் ஃபோன் கவர்லேருந்து பேக் கேஸ் வரைக்கும் எல்லாமே நான் அனிமே ஃபோட்டோ தான் வச்சிருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு இதுக்கு ஒரு பைத்தியமாக ஆகிட்டேன்னு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் சில பேர் தமிழில் பார்த்துட்டோ இல்லை இங்கிலீஷில் பார்த்துட்டோ கூட எனக்கு அனிமே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு காரணம், இங்கிலீஷில் பார்த்துட்டு எனக்கு அது ஒன்றுமே புரியல ப்ரோ, இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் தமிழில் பேசிட்டு வாய்ஸே நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதுக்கு காரணம் அனிமே நல்லா இல்லாமல் இல்லை, அவங்க எடுக்கிறவங்க ஒழுங்காக வாய்ஸ் டப் பண்ணாமல் இருக்கிறதும் ஒரே ஆன்சர். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு வேளை அனிமே பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஜாப்பனீஸ் தான். ஜாப்பனீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எமோஷனல் வந்து 100% கிடைக்கும். எனக்கு ஜாப்பனீஸ் வராது, எனக்குலாம் எங்கே போய் இதுக்கு ஜாப்பனீஸ் பார்க்குறது, டப சப்டைட்டில் படித்து படித்து பார்க்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இங்கிலீஷ் அது அடுத்த ஆப்ஷன். இது வந்து 70% ஆஃப் எமோஷன்ஸும் உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் தமிழில் பார்க்குறீங்க அப்படின்னா அது 50 கூட கிடையாது, 50 பிலோ தான் உங்களுக்கு அந்த எமோஷனலே உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா அந்தளவுக்கு இவங்க அந்த லிப் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் கூட சொல்லணுமே சொல்லிட்டு ரொம்பவும் மட்டமாக இது. இதனாலே அனிமை அப்படிங்கிறது நிறைய பேரால் என்னடா கார்ட்டூன் பார்த்துட்ருக்க பொம்மை பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்படி பிடிக்காதவங்க வந்து ரெண்டே ஆப்ஷன் தான் நான் சொன்ன மாதிரி, ஒன்று அனிமையை பார்த்து பிடிக்காதவங்க, இல்லைனா அனிமேவே ஏன்டா இதெல்லாம் பார்க்கணுமா இங்கிலீஷில் இருக்கே. ஏன்னா நிறைய பேர் அனிமே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க கூட என்கிட்ட வந்து, ஏய் தமிழில் இருக்கா அப்படின்னு கேட்பேன். நான் தமிழில் மேக்ஸிமம் நான் சஜஷனே பண்ண மாட்டேன். ஏன்னா என் கிளாஸில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அதாவது அனிமே எனக்கு ஏதாச்சும் சஜஷன் பண்ணுறா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க சொல்லவே மாட்டேன், ஏன்னா அவங்க வந்து கலாய்ப்பாங்கன்னே தெரியும், அதுக்காகவே சொல்ல மாட்டேன். இன்னும் சில பேர் என் ரீல்ஸை திறந்தாவே அனிமே கண்டுட்டு தான் வரும். பார்த்தோன்னே என் கிளாஸில் 2-3 பேர் இருக்காங்க, பார்த்தோன்னே டே நிறுத்துங்கடா போதுண்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கதற அளவுக்கு பண்ணுவாங்க. ஏன்னா எங்கள் மேக்ஸிமம் எங்கள் கிளாஸில் ஒரு 10 பேர் தான் அனிமே பார்க்குறவங்க இருப்போம். இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் எனக்கு தெரிஞ்சு யோசிச்சு பார்த்தவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பரவாயில்லடா அனிமே பார்க்குறவங்க இத்தனை பேர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணில் ஒரு திமிர் அப்படி இருக்கும். அந்த அனிமையை பற்றி ஏதாச்சும் நியூஸ் வந்தாவே, இப்போ ரீசெண்டாக அதனாலேயே எனக்கு அனிமையை பார்க்கணும்னு நிறுத்தணும்னே தோணாததுக்கு காரணமே இதுதான். ஏன்னா இப்போ நம்ம நிறுத்திட்டோன்னு வைங்களே, இப்போ கொஞ்சம் அடித்து சொல்கிற இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு அனிமே அப்படிங்கிறது நிறைய பேரால் பார்க்கப்படும். ஏன்னா இதோட எமோஷனல்ஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அனிமே பார்க்காத காரணமே டப்பு தான். ஒன்று ஜாப்பனீஸு இல்லை தமிழ், ஜாப்பனீஸ் புரியாது, தமிழில் பார்த்தா கேவலமாக இருக்கும், இங்கிலீஷ் தான் ஒரே ஆப்ஷன் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன மாதிரி நிறைய பேர் இந்த அனிமேக்குள்ளே வருவாங்க. இப்போ இருக்க எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் அனிமே வந்து சஜஷன் பர்சனாக தான் இருப்பேன், இதை வந்து வாட்சிங் பர்சனாக இருக்க மாட்டேன். அதாவது நான் வந்து ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சனால நான் அனிமே பார்த்துட்ருக்கேன், நான் சஜஷன் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். இன்னும் இப்போ பார்க்குறவங்க தான் இது பிக்னர்ஸாக இருப்பாங்க, அதாவது இப்போ தான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் அனிமேங்கிறது ஃபேமஸ் ஆனதுனால தான் இங்கே பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள நான் வரமாட்டேன். அதாவது இது நம்ம இந்தியாவில் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடியிலிருந்தே நான் அனிமே பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற ஒரு பெருமையான ஒரு விஷயம் வந்து என் சைடில் இருக்கும். இப்பயும் ஒரு விஷயம் சொல்கிறேன், அனிமே கிரிஞ்ச் பண்ணுறேன், இது ஒரு கார்ட்டூன் கலாய்க்கிறேன் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நாள் இந்த கைகள் ஓங்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஒரே ஒரு, அதாவது இன்னும் 2-3 வருஷம் தான் மொத்த கண்ட்ரோல் எங்கள் கையில் வரும். அதாவது அனிமே பார்க்காதவனே எவனும் இருக்க மாட்டான். இப்போ எப்படி அனிமே பார்க்குறவன் எண்ணிக்கை இருக்கோ அதோட ஆப்போசிட் வரும், அனிமே பார்க்காதவன் எண்ணிக்கை தான் இப்போ அனிமே பார்க்குறவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். மற்ற எல்லாருமே அனிமே பார்ப்பாங்க, உங்கள் தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் தெரியாதவங்களாக இருக்கட்டும், கிரிஞ்சு அதாவது அனிமேவை கிரிஞ்சு பண்ணவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த அனிமையை பார்ப்பாங்க. அப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே புரியும். ரொம்ப பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா அனிமே அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்தாவே நானாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டராக நான் மாறிடுவேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் பை ஃப்ரம் ஆர்ஜே.